ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நான் M104 2,90,00,000 ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிற சம்ரீரோ கேலக்ஸி M104 கேலக்ஸியை நான் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போது நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அதை நம்ம கேப்சர் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இதோ M104 கேலக்ஸி கேப்சர் பண்ணியாச்சு. டிஸ்பிளே ஆகுதுங்களா? நெக்ஸ்ட், இந்த கேலக்ஸி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 2,90,00,000 ஒளியாண்டு தூரம்னு பார்த்துருந்தோம். அப்போது இந்த கேலக்ஸி, நாம் பார்த்துட்ருக்க இந்த கேலக்ஸி கிட்டத்தட்ட 2,90,00,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை தான் நாம் ஜஸ்ட் இப்போ பார்த்துட்ருக்கோம். பட் இதனோட ப்ரெசண்ட்டை தெரிஞ்சிக்க இன்னும் 2,90,00,000 வருஷம் ஆகும். இந்த கேலக்ஸியோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 49,000 ஒளியாண்டு அகலம். ஒரு ஒளியாண்டு என்பதே 950,000,000,000,000. அதுபோல் 49,000 ஒளியாண்டு அகலம். இப்போது இது வந்து நாசா ஹப்பிள் டெலிஸ்கோப் எடுத்த பிக்சர். இந்த பிக்சரில் பாருங்கள், அந்த கேலக்ஸியோடைய ஃபைனல் ரிம்மு தெரியுதுங்களா? பிளாக்காக ஃபைனல் ரிம், அந்த ரிம்மு நம்ம எடுத்த பிக்சர்லேயும் அது தெரியும் பாருங்கள். இதோ நம்ம எடுத்த பிக்சர் நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இதோ அந்த ரிம் தெரியுதுங்களா? நெக்ஸ்ட், இந்த கேலக்ஸிக்கு சென்டரில் பிரைட்டாக பிரைட் பல்ஜ் மாதிரி ஒரு இடம் இருக்குது, தெரியுதுங்களா? அந்த இடம் தான் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கிற இடம். ஸோ ஒவ்வொரு கேலக்ஸிக்கு நடுவுலையும் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்குன்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், இந்த ஒட்டுமொத்த கேலக்ஸி நம்ம சூரியனை விட எவ்வளவு பெருசாக இருக்குன்னா கிட்டத்தட்ட 800 பில்லியன் நட்சத்திரங்களுக்கு சமமானது. நம்ம சூரியனை மாதிரி 800 பில்லியன் நட்சத்திரங்களுக்கு சமமானது இந்த கேலக்ஸி. 1 பில்லியன் என்பது 100 கோடிக்கு சமம். அதுபோல் 800 பில்லியன் நட்சத்திரங்கள் ஒன்றா இணைச்சா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமோ அவ்வளோ பெருசு இந்த பிரம்மாண்ட ஸ்பைரல் கேலக்ஸி. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கடின உழைப்புக்கு பின்னாடி இந்த கேலக்ஸியை நாம் கேப்சர் பண்ணியிருக்கோம். இது போல் நிறைய பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன். சில ஸ்டார் கிளஸ்டர் எடுத்திருக்கேன், அதே போல் ஒரு நெபுலாவையும் எடுத்திருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கம்மிங் டேஸில் நான் அதை டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். சரி, இதெல்லாம் எப்படி எடுத்தீங்கன்னு ஒரு டவுட் இருக்கும். சிம்பிள் தான், நம்மக்கிட்ட இருக்க செலஸ்ட்ரான் நெக்ஸ்டார் 8SE டெலிஸ்கோப், 2090mm ஃபோக்கல் லென்த் டெலிஸ்கோப், ப்ளஸ் டிஎஸ்எல்ஆர் நைகான் D5300 வச்சு தான் நாம் இதை எடுத்திருந்தோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த சம்ரீரோ M104 கேலக்ஸி தெளிவாக தெரியுதுன்னா ரொம்ப தெளிவாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பண்ணாதவங்க